எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழகத்து உழவர் பெருங்குடி மக்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் உரியது. வழக்கறிஞர் திலகேஸ்வரன் பேசி முடித்ததோடு இந்த கூட்டம் முடிவடைந்திருந்தால் நெஞ்சில் நெருப்போடு நீங்கள்லாம் வீடு சென்றிருப்பீர்கள். ஆனால் நீங்களெல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பாலசுப்ரமணியமும் போஸும் சொன்ன காரணத்தால் இடையில நான் வந்து நிற்கிறேன். எப்படியோ ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திய பாலசுப்ரமணியத்துக்கும் போஸுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓராண்டு காலமாக என்னை பீடித்திருந்த பிணி தொடர்ந்து தொத்திக் கொண்டே இருந்தது. ஆங்கில மருத்துவர்களை தவிர மற்ற எல்லா மருத்துவர்களும் பார்த்து விட்டார்கள். 7 மாதங்களாக அங்கங்கே ஒரு அறைக்குள்ளேயே நான் தவம் செய்து கொண்டிருந்தேன். முடிவாக மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, மனசுதான் என்று சொன்னார்கள். ஒரு 10 நாள் உடம்பு நல்லா இருக்கும், 11வது நாள் வாந்தி எடுக்கும், வயிற்று வலிக்கும், ராத்திர தூக்கம் கெடும். மே 19 என்று போஸ் தேதியை வாங்கி இருந்தார். அதுக்குள்ள உடம்பு நலமாயிடும்னு சொல்லி அந்த தேதியை கொடுத்துருந்தேன். ஆனால் மறுபடியும் அந்த இரவு முழுவதும் தூக்கம் கெட்டு வயிறு வலித்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தது. 4 நாளைக்கு முன்னாடி கூட இரவு 3 மணிக்கு வாந்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 3 மணி நேரம் தூங்குனேன். ஆனால் 19வது தேதி உங்களோடலாம் இருப்பணும் மாட்டேனோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது அவர்கள்ட்டையும் சொன்னேன். அவர்கள் நேராக வந்து சொன்னார்கள், ஐயா நீங்கள் வரீங்கிறதுக்காக 1000 பேருக்கு குறையாமல் வரப்போகிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து, அவர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு திருப்பூரில் என்னை சந்தித்த ஒரு சகோதரி கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போனார். 1 லட்ச ரூபா பணத்தையும் கையில் கொடுத்து ஒரு புத்தகத்தையும் கொடுத்துட்டு போனார். அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னார், இந்த புத்தகத்தில் இருக்கிறது சரியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, வேணா நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். இந்த புத்தகத்துக்கு பேர் ரகசியம். எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் அந்த அம்மையார்ட சொல்லிட்டாங்க போகலை. நான் 1 வாரம் ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஓய்வு பெறத்துக்காக ஒரு சோலையில் போய் தங்கியிருந்தேன். நீங்கள் நினச்சா ஆச்சரியப்படுவீங்க, மனிதர்கள் பிரம்மாண்டங்களெல்லாம் உருவாக்க முடியும், பிரம்மாண்டங்களை உருவாக்க முடியும்னு. அங்கே ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணார், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேச்சை கேட்டுட்டு திருப்பூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க சொந்தமாக இருந்த பண்ணையை 30 ஏக்கரை அப்படியே மரங்களாக வளர்த்து சோலையாக ஆக்கினார். சில சொன்னார் அதில் ஒரு புட்டாய் ஒன்றை போட்டு அது மாடிப்படியில் ஏறுற மாதிரி ஏறி அங்கே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். எங்கே பார்த்தாலும் வேப்ப மரங்கள், எங்கே பார்த்தாலும் ஆனைக்குண்டு பனி மரங்கள், எங்கே பார்த்தாலும் கடம்ப மரங்கள், எங்கே பார்த்தாலும் பனைமரங்கள், எங்கே பார்த்தாலும் இந்த கரிப்பலா மரம், வாழை, தென்னை, முருங்கை, நெல்லி, மா, எல்லாம் எங்கே பார்த்தாலும் மேலே பார்த்தா ஆகாயம் தெரியலை, கீழே காலில் பார்த்தா மெத்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் அங்கே தான் ஓய்வு எடுக்கணும்னு போயிருந்தேன். ஒழிய இந்த அம்மையாரை பார்ப்பேன்னு நினைக்கல. இந்த அம்மையாரை ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன். கொண்டாந்து பணத்தையும் கையில் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறா கையை விட்டேன், அதெல்லாம் பார்க்க வேண்டாம் மூடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு. அந்த புத்தகத்துக்கு பேர் ரகசியம். இது ஆங்கிலத்தில் சீக்ரெட்னு எழுதியிருக்கு. இதை ஒரு சினிமாவாக எடுத்திருக்கிறேன். அந்த சினிமாவை எடுத்துட்டு சினிமாவா வந்தத புத்தகமாக விட்டுருக்கான்.
நாலு நாளைக்கு முந்தி இரவு 3 மணிக்கு வாந்தி எடுத்துட்டு தூங்கின நான் போசும் பாலசுப்ரமணியம் நேரில் வந்து பார்த்து, ஐயா திண்டுக்கல்ல இருந்து கடவுர் வரதுக்குள்ள 10 பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா வர்றாருன்னா நாங்கள் வர்றோம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தொடர்ந்து வர்றோம்னு வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வலி எங்க போச்சுன்னு தெரியல, வாந்தி எங்க போச்சுன்னு தெரியல, நாலு நாளெல்லாம் எல்லாம் அந்த புத்தகம் முழுதும் இதாயா ரகசியம்னு சொல்லுவார், ரகசியம்னு சொல்லுவார். மருந்து வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஒரு பாலும் வேண்டாம். இப்போ ஒரு டவர் டவரை கோவம் கோவரமாக கட்டியிருக்கிறாங்க, அந்த கோவர் இல்லைன்னா இப்போ உங்கள் செல்ஃபோன்லாம் பேசாது தானே, பேசாது. தகவல் தொடர்பு கோபுரங்கள், தகவல் ஒளிபரப்பு கோபுரங்கள், நீங்கள் ஒவ்வொரு ஆளும் தகவல் ஒளிபரப்பு கோபுரங்கள். சரி, இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்க வெளியில் இருக்கவங்களாம் இருக்கீங்க, 1000 கணக்கில் இருக்கீங்க. அவங்க என்னை பார்த்து சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் ஃபோனை யார் கையில் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் சொல்ல நினச்சிருக்கிறாங்க. நீங்கள் நீண்ட காலம் வாழணும், எங்களுக்காக நீங்கள் நீண்ட காலம் நல்லா இருக்கணும், அந்த ஒரே ஓசை. ஏழு மாசமா எந்த மருந்து வேலை செய்யாத இந்த உடம்பு இந்த ஒளிபரப்புனால அப்படி குணமாகி வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். அப்போது நான் எனக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வருவாரு மூச்சு, இதுதான் ஓ மூக்கு வழியாகவும் உள்ளே போயிட்டு வெளியில் வருது. நம்மெல்லாம் வெவ்வேறு ஆளுக்கே கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே சக்தி. சரிதானா, நீங்கள் ஏதோ கற்றுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இங்கே வரல, நம்மளுவார் நாங்கள்லாம் உங்களோட இருக்கோம்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க, அதான் காலையில். ஆனால் இதோட அவன் எல்லா பெண்ணையும் போயிடுச்சு. சரிதானா, ஆகையினால நம்ம பாலசுப்ரமணியமும் போசையும் ஏற்பாடு பண்ணதுனால இந்த தென் தமிழகத்தில் மதுரையில் இந்த எழுச்சி இன்னைக்கு நான் பார்க்குறேன். நான் நீங்கள் கவலையே படாதீங்க, நாங்கள் இயற்கை வேளாண்மையை பற்றி நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினச்சிங்களோ காலையிலேருந்து இதுவரை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. நான் என்ன பேச விட்டுனாலும் எத்தான் பேசியிருப்பேன், நீங்கள் குரல் தான் வித்தியாசம் இருக்கும், ஒழிய கருத்துக்கள் ஒன்றே தான், எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான். இந்த நம்ம ராஜமாணிக்கம் செல்வோம், கடவுர்லேருந்து திண்டுக்கல் தாண்டத்துக்குள்ள 4 லாரி மாடு போயிடுச்சு, கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. மாடு காய்ச்சல் வந்தால் என்ன சாப்பிட்றது என்ன கொடுக்குறதுன்னு ஒரு 3 வரியில் அவர் சொன்னார். அவர் திருப்பூரில் நான் தங்கியிருந்த சோலையில் 30,000 ரூபா பசு, காங்கேயம் பசு கண்ணு போட்டு 4வது நாளே அப்படி சாப்பிடாமல் நிற்குதுன்னு சொன்னாங்க. ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து பார்த்தாரு, அவருக்கு 50 வருஷம் அனுபவம்னாங்க, மாடு வந்து காய்ச்சல்னாங்க, அப்புறம் ஊசி போட்டாருனாங்க, அடுத்த நாள் தான் மாடு சேர்த்து போச்சு. இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒன்றா இருக்கோம். சத்தனா, இனி நம்மளை யாரும் வெல்ல முடியாது, எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையே நம்மளால் செய்வேன். அறிவு அத்தங்காக்கும் கருவி, நம்ம அழிவுலேருந்து காப்பாற்றணும்னா அறிவு தான், அதான் கருவி, அதான் பொருத்தமான கருவி. அறிவு அட்டம் காக்கும் கருவி, அட்டம்னா என்ன மரணம், மரணத்திலேருந்து மக்களை காப்பாற்றுறது அறிவு, ஒன்று தான் அறிவு. அந்த அறிவுக்கு நமக்கு பஞ்சமே இல்லை. அந்த பசுமை உடலில் மட்டும் இந்த தகவல் வல்ல அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர் இங்கே கூடியிருக்க மாட்டீங்கன்னு. இப்போ எவ்வளவு பெரிய சக்திகள் நமக்காக வேலை செய்யுது, நாடு முழுவதும் சக்திகள் இருக்க, இந்த சக்திகள் இல்லை மட்டும் இல்லை, அகில இந்திய இயற்கை விவசாய அமைப்பு இருக்குல்ல, அதில் நான் ஆலோசகராக இருக்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு ஊராட்சி அளவில் ஒன்றிய அளவில் 6 பேரை ஒன்றா சேர்ந்துக்க சொல்லு இயற்கை விவசாயிகளை, காசு இல்லாமல் சான்று வழங்குவோம் அப்படின்னு சொல்லுக்கிறான். 3 வருஷம்லாம் கிடையாது, இப்பயே சான்று வழங்குவோம்.
இவர் ஒரு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணியிருக்காரு, இவர் ரெண்டு வருஷமா இயற்கை பண்ணியிருக்காரு, இவர் மூணு வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்காரு. அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே அடையாள சின்னம் கொடுத்துருவாங்க, இந்தியா முழுக்க நம்ம பொருள் போகலாம், நம்ம சக்தி விரிஞ்ச அளவில் வேலை செய்யுது, நம்ம சாதாரண ஆளுகளே கிடையாது. அந்த தேனை பற்றி அவர் சொன்னா பாருங்க, அந்த தேன் வந்து ஈ தனக்காக தான் அது திரட்டுது, நம்ம திருடி தான் திங்கிறோம். ஆனால் அந்த தேன் மருந்தாக இருக்குது, உணவாக மட்டும் இல்லை, உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம மூதாயிரம் சொல்லி வச்சுருக்கிறாங்களே, மூதாயிரம் சொல்லாத அறிவு ஏதாவது உலகத்தில் இருக்கா என்ன, எங்கேயாவது இருக்கா என்ன? உலகத்தில் மூத்த குடி தமிழ் குடி சொல்லாமல், ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களாம் அறிவு வேணும்னா அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். எங்கேருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட அறிவு இருக்குது பாருங்கள், அதை வச்சு நம்மளை எல்லாத்தையும் அப்படியே கசைக்கு புழிஞ்சு அப்படி சாவடிக்கிறாங்க. எதுக்காக? லாபம். இந்த லாபம் ஒன்றுக்காக, லாபம் ஒன்றுக்காக, பணம் கிடையாது, லாபம். நீங்கள் எல்லாத்தையுமே பணம் பணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அது நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தால் தான் புரியும். ஒரு பண்ணையாரியாக கட்டுவார், அவர் கொம்பில் தொப்பி ஊசுவார். ஆனால் ஒரு முதலாளி கையில் அந்த பணம் கிடைச்சதுன்னா கூடுதலாக அவன் இன்னொரு ஃபேக்டரி கட்டுவான். என் பணத்தினுடைய எந்த ஒரு பகுதி தன்னைத்தானே அதிகரித்துக் கொள்கிறதோ அதுக்கு பேர் லாபம். சரமா, மற்றெல்லாம் லாபம்லாம் ஒன்றும் வராது. கரும்பில் லாபம் வராது, நெல்லில் லாபம் வராது, கத்திரிக்காயில் லாபம் வராது, மாடு வளர்ப்பில் லாபம் வராது. உங்களுக்கு லாப லாபம்னு சொல்லியே உங்கள் தலையில் இவ்வளவுனால முளம் அரைச்சிருக்கிறாங்க. நான் தருமபுரியில் இருக்கும்போது அந்த விவசாயிகளோட ஒரு நாள் பேசியிருந்தேன். நான் அடுத்தவன் தலையில் முளம் அரைக்கிறான்னு தெரியுதே, அது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். நான் ஒருத்தரையும் சொல்ல முடியல. அடுத்த நாள் ஒரு பெரியவர் வந்தார், தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்ட்டு இப்போ ரொம்ப பேருக்கு தெரியாது, ஜோசனுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தவன் தலையில் முளம் அரைக்கிறேன்னா என்னன்னு, ஏன்னா நீங்கள் தான் முளம் அரைக்கிறதே விட்டுட்டீங்களே. எங்க அம்மா அரைச்சாங்க, எங்க அக்கா அரைச்சாங்க. அந்த பாசு பயிர் உளுந்து கொத்தமல்லி எல்லாம் அம்மியில வச்சு தண்ணி தெளிச்சுட்டு குழவிகளை உருட்டினா போதும், அது மாவு மாவா போயிடும். முளா விவகாரம் அப்படி கிடையாது, தூக்கி டங்கு டங்குன்னு இடிக்கணும், அது முளா பிச்சுக்கும், அப்புறம் தேய்க்கணும், அப்புறம் உருட்டணும், அதுல கண்ணிலேருந்து தண்ணியா ஒழுவும். சரிதானா? அதுக்கு பேர் தான் முளவா அரைக்கிறது. அப்போ உங்கள் தலையில் அவன் முளவா அரைக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் தலையை அம்மிக்கலான்னு நினச்சிட்டான். சார், முதல் விஷயம் உங்கள் தலை அம்மிக்கலான்னு நினச்சிட்டான். அவன் டங்கு டங்குன்னு இடிக்கிறான், உரைக்குது, கடல தண்ணி வருது, அப்பவும் புரியல அவன் முளவா அரைக்கிறாங்கிறது. சரி சார், யூரியா போடுன்னு சொன்னான் நம்ம தலைவரோட தோழர் கூட செல்லக்கண்ணு கூட ரொம்ப முயற்சி எடுத்து ஐயா எனக்கு விளக்கம் சொல்லணும் விளக்கம் சொல்லணும்னா திருச்சி கொடுத்து கூட்டு போனாரா, அங்கேயும் தான் பேசியிருந்தேன், அப்புறம் எத்தனையோ எழுதியிருக்கேன், படிச்சிருக்கேன், இவங்கெல்லாம் படித்தவங்களா தான் இருக்கிறாங்க. யூரியா மலிவா கொடு, யூரியா நிறையா கொடு. எதுக்கு யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குது? வாய் தகவல் திருவாய் மலர்ந்த அருளுங்களே. யூரியா தான் உப்பு, யூரியாவுக்குள்ள என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு. அந்த நைட்ரஜன் என்னது? ஆகாயத்தில். ஆகாயம் எங்க இருக்குது? காற்று எங்க இருக்குது? மூக்கு வரியா உள்ள போயிட்டு வெள்ளம் வருது இல்ல, அதுதான் நைட்ரஜன் இருக்குல்ல. இதுக்கு அமெரிக்காவில இருந்து சாக்கில தூக்கிட்டு வருவீங்க, கப்பலில் தூக்கிட்டு வருவீங்க. 60 வருஷமா உங்க தலைவர் அம்மிக்கெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறாள் முளவாய, விஞ்ஞானம் பேசுற தோழர்களுக்கு தெரியாதா? தெரியலன்னா கேட்கணும்ல நம்மளவாருக்கிட்ட, இந்த நைட்டு எங்க இல்லையா இருக்குது, ஏன் ரஷ்யாவில இருந்து தூக்கிட்டு வர்றான், ஏன் ஜெர்மன்ல இருந்து தூக்கிட்டு வர்றான், ஏன் அமெரிக்காவில இருந்து தூக்கிட்டு வர்றான், மூக்கு வழி அவ்வளவு போயிட்டு வெளில வந்துருக்குல்ல. இவங்கெல்லாம் போட்டுற அந்த ரஷ்ய விஞ்ஞானி சொன்னான், இந்த பூமி உருண்டையா இருக்க நம்புறீங்களா? ரொம்ப பேர் நம்பல. அதான் இந்த புகழெல்லாம் வச்சு தோண்டிட்டு இருக்கிறாங்க, ஜேசிபி அது இதெல்லாம் வச்சு தோண்டியிருக்கான். இவெல்லாம் நிலையாவே இருக்க போறான்னு நினப்பு, இந்த பூமி எல்லாம் நிலையாவே இருக்குன்னு நினப்பு. எப்படி செவ்வாய் சுத்துதோ, எப்படி வெள்ளி சுத்துதோ, அது மாதிரி இந்த பூமியும் ஆகாயத்தை சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆகாயத்துல 78% நைட்ரஜன் இருக்கு,
அப்போ ரஷ்ய விஞ்ஞானி சொன்னா பூமி பந்தே நைட்ரஜன் கடலில் மிதக்கிறது. பூமி பந்து நைட்ரஜன் கடலில் மிதக்கும் போது எதுக்கு சாக்கில் கட்டி தூக்கிட்டு இருந்தாங்க? எதுக்கு சுற்றுக்கு அவ்வளவு பெரிய சாக்கு தூக்கி உள்ள கட்டணும்? 1000 அடிக்கிங்கல போர் போட்டாங்க, தண்ணி எடுத்தானா சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் குறுக்க தண்ணி இல்லாம போச்சு. உள்ள போன தண்ணியா அப்படியே வெளியில விட்டான்னா கடல இருக்கிற மீன் ஆமையெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, நண்டு எல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது. மனுஷனுக்கு சாப்பாடு மட்டும் இல்லாம போல அவன் நோயில வேற செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆகாயத்துல விட்டீங்கன்னு சொன்னா அது அமோனியா லீக் ஆகி மேல போய் ஆகாயத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்குது. அதை சாக்கிற கட்டி லாரியில தூக்கிட்டு வந்தானா கடையில காலையில 5:30 காரோட முட்டி காலை குடும்பத்தோட எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறான். கோடா உள்ள வச்சு உங்களுக்கு கடன் கொடுத்தான்னு சொன்னா நீங்க கடன்ல செத்து இருக்கிறான். 2,50,000 பேர் 5 வருஷத்துல செத்து இருக்கான், தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அதை கொண்டு நிலத்துல போட்டா நிலம் செத்து செம்பு தரையா ஆயிட்டு இருக்கு. இப்ப செம்பு தரையா வச்சு இதை மாத்திர எப்படின்னு நம்மளோட யோசனை கேட்கறீங்களா? அந்த பொண்ணு பேராசிரியை கேட்டுக்கிட்டீங்க தானே, பாரதிதாசன் பழைய இடத்துலேயே பேராசிரியர் மல்லிகா காலையிலேருந்து பேசி படம் போட்டு காமிச்சிருக்கிறார். அந்த மலை வெங்கா சோகத்தில் நீல பச்சை தெரிய பாரு, அது நுண்ணுயிர் சொல்றோம். நீங்க கிணத்தடியில் இப்படி நடக்கிற இடத்துல கொஞ்சம் வலுக்குது பாரு, அது நுண்ணுயிர் நீலப்பச்சை பாசி. பாத்திரம் கழுவுற இடத்துல இப்படி இருக்குன்னா லேசா வலுக்குதுல, அது நீலப்பச்சை பாசி. காலையில பிள்ளைகளை பூமியில போட்டு மிதிச்சு விட்டு தண்ணியை கொஞ்சம் நிறுத்தி அழுவ விட்டீங்கன்னா 7 நாள் எங்க பார்த்தாலும் நீலப்பச்சா தெரிவி பாரு. கண்ணுக்கு தெரியாத அந்த நீலப்பச்சை பாசி இந்த காத்து மண்டலத்தில் இருக்கிற அந்த 78% நைட்ரஜன் எடுத்து அப்படி மண்ணில் சேர்த்துக்கிட்டே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத உயிர் அப்படி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்குடா தூத்துக்குள்ள அவ்வளவு கோடி ரூபாய்க்கு கட்டினீங்க? எதுக்கு விவசாயிக்கு கடனாக கொடுத்தாங்க யூரியாவை? எதுக்கு டிஏபி கொடுத்தீங்க? விஞ்ஞானம் பேசுபவர்கள் எதுக்கு விவசாயிக்கு இதெல்லாம் கேட்டீங்களா? விவசாயம் உண்டாகணும் உண்டாகணுங்கிறீங்களா? எதுக்கு யூரியா வாங்குறதுக்கா மலிவா வாங்குறதுக்கா? டிஏபியில பாஸ்பரஸ் இருக்குன்னு சொன்னாங்களா, அப்புறம் எதுக்கு அதுல போய் யூரியாவை சேர்த்தாங்க? 18% நைட்ரஜன்ங்கிறாங்கல்ல, எதுக்கு சேர்த்தாங்க? வெறும் பாஸ்பரஸ் போட்டா பயிரில் வரணும் தெரியாது. ஆனா விவசாய கண்ணை கவரணுங்கிறதுக்கு தானே அதுல 18% நைட்ரஜன் யூரியாவை அதுல கொண்டே கலந்து விட்டான். அப்ப டிஏபியை மண்ணில் போட்டாக்க பயிர் வளரும் போது பச்சை தெரிஞ்சுதானே விவசாயம் மறுபடியும் போய் வாங்கி இருக்கிறான். பூமியில் இருக்கிற உயிர் தான் எல்லாத்தையும் செய்யுது இல்லை. செடி கொடி மரமெல்லாம் வந்த பிறகு மனுஷன் வந்தானா, இல்லை மனுஷன் வந்த பிறகு அவளாம் வந்துதான்? செடி கொடி மரங்கள்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் தானே மனுஷன் அது உண்டு பண்ணுது. ஆட்டங்கரையில் இருக்கிற தென்னை மரத்துக்கு எவனா டிஏபி வச்சானா பொட்டாஷ் வச்சானா ஏழை மட்டும் தானே விடுறாங்க? பிசி நெடுஞ்சாலையில் இருக்கிற புளிய மரத்துக்கு எவனா டிஏபி பொட்டாஷ் வச்சானா ஏழை மட்டும் தானே விட்டாங்க? உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க வேப்ப மரத்துக்கு டிஏபி பொட்டாஷ் வச்சீங்களா? வருஷம் வருஷம் பழம் தருது இல்ல? குளியல இருக்க நீ பாயல் எடுத்த வாழை மரம் வந்துட்டு அப்படியே 3-4 பாரா குடுத்துக்கிட்டே வருஷத்துக்கு முன்னாரு குளிக்கிற தண்ணியில ஏன் டிஏபி வச்சுவோம் பொட்டாஷ் வச்சான்? ஒண்ணு அறிவுபூர்வமா பார்க்கணும், அல்லது கண்ணில் படுறத வச்சு நம்ம யோசிக்கணும். கண்ணில் படுறத வச்சு யோசிக்கணும். என்ன தெரியுது, விவசாயி சொல்றாரு அந்த யூரியாவை இப்படி தூவுனா விறுவிறுனா அடுத்த நாள் பச்சை தெரியல வளர்ச்சி தெரியல அப்படின்னு சொன்னேன். பச்சையே திங்கிறியா? பச்சை ஆறு மாடு தானே திங்குது. அப்ப பச்சைங்கிறது என்னது? அந்த பச்சைங்கிறது சூரியன்லேருந்து வர ஒளிய அது சர்க்கரையா மாத்துது. அந்த பச்சையில மாத்தி அது தின்னுட்டு மிச்சம் இருக்கிறத இந்த வேருக்கு அனுப்புது. சொன்ன இலை வேருக்கு சாப்பாடு போடுது, வேறு இலைக்கு சாப்பாடு போடல, இந்த வேருக்கு அனுப்புது. சொன்னான் இலை வேருக்கு சாப்பாடு போடுது, வேறு இலைக்கு சாப்பாடு போடல. வேளாண் பல்கலைக்கழகம்னு வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள்னு கல்லூரிகள்னு எங்க பார்த்தாலும் வச்சு எல்லா நிலையிலையும் முளவாய அரைக்கிறாங்க, மண்டையில முளவாய அரைக்கிறாங்க. வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கறாங்க. செடிக்கு சாப்பாடு கொடுத்துருவோங்கிறான், பிளான்ட் ஃபுட்டுங்கிறான், நியூட்ரியன்ட்டுங்கிறான். எங்கடி கொடுத்தீங்க? 7வது வகுப்பு பாடபுத்தகத்தில் இருக்கு ஒளிச்சேர்க்கைன்னு இங்கிலீஷில் ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு பிஎஸ்சிஐயில் எம்எஸ்சிஐயில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஐசக் நியூட்டன்ங்கிற இங்கிலீஷ்காரன் சொன்னால்
ஆற்றல் என்பது அழிக்கப்படுவதும் இல்லை, ஆக்கப்படுவதும் இல்லை, உருமாற்றம் அடைகிறது சொன்னான். சூரியன்ல இருந்து புறப்படும் போது அது நெருப்பு, வர்ற வழியில அது வெளிச்சம், நம்ம தலையை தொட்டா நெருப்பு, இலையை தொட்டா குளுக்கோஸ். செடி கொடி மரங்களும் நாம அங்கதான் வித்தியாசப்பட்டு நிக்கிறோம், விளங்குதா? அது நம்ம கிடையாது, அது முளைச்சு வளர்ந்துதான் மனுஷனை உண்டு பண்ணுச்சு, மனுஷன் வந்து அதெல்லாம் உண்டு பண்ணல. சூரியன்லேருந்து பிச்சுட்டு வந்த பூமி நெருப்பாகவே இருந்தது, மழையும் பனியும் பெய்து குளிர்ந்தது, தண்ணி வந்தது, அந்த தண்ணியில கண்ணுக்கு தெரியாத உயிர் தோன்றுச்சு. இன்னைக்கு பேசுற நில பச்சை பாசி அன்னைக்கு தோன்றுச்சு, சரிதானா? மனுஷன் தோன்ற முடியுமா சூரியன்லேருந்து வந்த பூமியில? அது வளர்ந்து மீனை படைச்சு, ஆமையை படைச்சு, கவலையை படைச்சு, உருவனை படைச்சு, அப்புறம் பறைப்பனை படைச்சு, அப்புறம் குட்டி போட்டு பால் குடுக்கூரனை படிச்சு, மனுஷ குரங்க படிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 50,000 வருஷமா 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூமியில, 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 வருஷமா தான் தமிழ முத முத தோன்றி மனுஷன் எங்க பார்த்தாலும் பரவி போயிட்டுக்கிறான். அப்படியானா இயற்கை வளர்ந்து மனுஷனை உருவாக்குது, மனுஷன் இயற்கையை உருவாக்க முடியாது, மனுஷன் தோன்ற காலத்திலேருந்து இயற்கையை அழிக்க வர மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கும் அழிவு மட்டும் தான் செஞ்சிருக்கிறேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அமெரிக்காக்காரன் அவன் சொந்த மூளையை பயன்படுத்தி அழிக்கிறான், இந்தியாக்காரன் இவனுக்கு சொந்த மூளை கிடையாது, அமெரிக்காக்காரன் சொல்றதை வாங்கிட்டு அழிச்சுக்கிட்டு கிடக்கிறான். அங்க மட்டும்தான் நம்ம வெட்கப்பட வேண்டிய நாக்க பிடிக்கிட்டு செத்து போயிடலாம், செத்து போயிடலாம். நம்ம குப்புசாமி இப்ப கடைசியா வந்து சொல்லிட்டு போனாரு, கோபிச்செட்டி பாலத்துல பார்த்தாரு, பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவர் பூமியை மாத்திட்டாரு. என்ன கெட்டு போயிடுச்சு, போ எப்ப நஷ்டம் வரும்? ஒரு பொருள் எவ்வளவு வருவாய் தருகிறதோ அதை விட அதிகமா செலவழிச்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். இல்ல ரசாயன உரம் போறதை நிறுத்திட்ட, பூச்சிக்கொல்லி தெளிக்கிறத நிறுத்திட்ட, கம்பெனிக்காரன் வரை வாங்குறத நிறுத்திட்ட, அப்ப எது நஷ்டம் வரும்? கூட்டல் கழுத்தலாவது ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த பள்ளிக்கூடங்கள்ல? நம்ம ஆய் எப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் செலவழிச்சு பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பிச்சமே, ஒழுங்கா கல்லூரியில் சொல்லி கொடுத்தாங்களா கணக்கு வழக்கெல்லாம்? ஐயா நீ செலவழிச்சு இருக்கிறத நிறுத்திட்ட அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி நஷ்டம் வரும்? செலவழிச்சாலே நஷ்டம் வரும். இப்ப 2,50,000 பேர் 15 வருஷத்துல தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு சொன்னா வாங்கின கடனை திருப்பி எடுக்க முடியாம தானே? இங்க இயற்கை விவசாயத்துல கடை வாங்கறதுக்கு என்ன இருக்குது? இது பொண்ணு சொன்னால, புதுக்கோட்டை பொண்ணு சொன்னால, அடி காட்டுல நடி மாட்டுல நுனி வீட்டுலன்னு போட்டாள கதைய, அங்கதானே சொன்னேன் நானு, தர்மபுரியில எனக்கு ஞானம் பிறந்தது, புதுக்கோட்டையில ஞானம் வளர்ந்தது அப்படின்னு சொன்ன. என்ன சொன்னாவ? பயிர அறுவடை பண்ணும்போது அடி கட்டைய காட்டுல விட்டோம், நடுவில் உள்ள வைக்கோல மாட்டுக்கு போட்டோம், நுனியில் உள்ள தானியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொரு செடியிலும் 3 பாகம் இருக்குதானே, 3 பாகத்துக்கும் 3 பயன்பாடு இருக்குதானே? இதைத்தானே பெரிய பாடமா உலகில் சொல்லி வச்சிருக்கிறான். விவசாயம் 3 பேருக்கு சாப்பாடு போடணும், மண்ணுக்கு சாப்பாடு போடணும், ஆடு மாடுக்கு சாப்பாடு போடணும், 3வது மனுஷனுக்கு சாப்பாடு போடணும். முதல் 2 இழந்தன்னா 3வது கிடையாதுன்னு. இந்த 3 இழக்கிறத மட்டும்தான் இன்னும் என்னென்ன கேட்குது, நாகப்பழம் காக்குது, எல்லாமே காக்குது, மாடெல்லாம் இருக்குது, முழுசு இயற்கை விவசாயம், எங்க பார்த்தாலும் மண்புழு, எங்க பார்த்தாலும் தேன்புட்டி. அவருக்கு சக்கரை நோயின்னு சொன்னான்னு சொல்லி தேனையும் நெல்லிக்காய் பொடியும் கலந்து கொடுத்தா அவர் பாட்டுக்கு இருக்கிறார், அவர் பாட்டுக்கு இருக்கிறார், நல்லா தெரியுறார், சொல்றார். அங்க திருப்பூர்ல என்ன பண்ணாரு, நாட்டு நெல்லிக்காய் மரமா வச்சாரு, அதான் மருந்து குணம் அதிகம். அதை கடைக்கு ஒன்று போனா அவன் கிலோ 4 ரூபாய்க்கு கேட்டான். அப்படி தூக்கிட்டு வந்து தோட்டத்தில் மறுபடியும் கொட்டினாரு, பொறுக்காத நெல்லிக்காய் அப்படியே அழியட்டுனாரு. நெல்லிக்காயா கொட்டி 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 அது மக்கி 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 தோட்டம் பலபல பல குழப்பாகி மறுபடியும் அதை வளர்ந்துக்கிட்டு ஆகாயத்தை அடிச்சுட்டு கொட்டிட்டே கிடக்குது. இல்லையா இது மாதிரி நிலத்துக்கே விடப்படாதே, நம்ம ஏதாவது செய்யணுமேனு கேட்டேன். ஐயா போடு அப்படின்னாரு சமையலர். இல்லை நெல்லிக்காய் அப்படிலாம் ஒரு ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு கஷாயம் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க, தினம் போடுறாங்க. நெல்லிக்காய் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடம்புல வேர்வை துவாரம் வழியா அந்த வேர்வையோடு சேர்ந்த உப்பு வெளியில் வருது இல்லை, அந்த உப்பு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிக்குது, அந்த ஓட்டையை திறந்து வர்ற வழியை தான் நெல்லிக்காய் செய்யுது. தோல் மட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா
உடல் கழிவை வெளியேற்றது பாருங்க, அதில் 15% அது பார்த்துக்கிட்டு இருந்தது. நோயில் படுத்துருக்கவே எழுந்து நடப்பான். வெறும் நெல்லிக்காய் அப்படியே நசுக்கி சட்னி ஆக்கி தோளில் பூசிட்டு 2 மணி நேரம் வச்சிருந்து குளிச்சிங்க அப்படின்னு சொன்னான், படுத்திருந்த நோயாளி எழுந்து நடக்கிறான். அப்படிதான் இயற்கை மருத்துவர் சொல்லியிருக்கிறார். அதை ஊறுகாயா திங்கலாங்க, அதை இப்போ சாராக்கிட்டாங்க, ரசமாக்கிட்டாங்க, என்னென்னவோ பண்ணலாங்க. அதை பொடியாக்கி கொட்டியை நீக்கிட்டு சின்ன சின்னதாக வந்து நேரில் காய போட்டு எடுத்து வச்சிட்டிங்களாக்கும். அதை பவுடர் பண்ணிட்டு தினம் 1/2 டீஸ்பூன் மத்தியான இடைவெளி அந்த தண்ணியில் கலந்து சாப்பிட்டீங்களாக்கும், உடம்புல இருக்கிற பசியெல்லாம் ஆறுது, நோயெல்லாம் போயிட்டே இருக்குதுன்னு. அதுக்கு விலை கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த வாங்குறவன். அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு மேற்கால போகும்போது பார்க்குறேன், அந்த பண்ணையில் இருந்தாவது ஒரு சின்ன மிஷின் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். ஒரு நெல்லிக்காய் அப்படி வச்சு இப்படி டக்குன்னு நடத்தினா கொட்டை கீழே போகுது, அந்த பருவ சதை வந்து மேலே விழுகுது. கரும்பைச்சாறு புழு புழுந்திடு வீரே, கடலில் மூழ்கினால் முத்தெடுப்பீரே, அரும்பும் பெருவை புதித்து பூமியில் 1000 தொழில்கள் செய்திடுவீரே, பெரும்புகள் உமக்கே இழக்கின்றேன், பெரும்புகள் உமக்கே சொல்கின்றேன், பிரம்மதேவன் கலை இங்கு நீரே. அதான் பாரதியார் சொன்னாங்க. பிரம்மா என்ன செய்கிறார் அப்படின்னா படைக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதில் தொழில் செய்து வேர்வை சிந்தி எவன் படைக்கிறானோ அவன் பிரம்மதேவனுக்கு சமம் சொன்னான். அந்த பிரம்ம தேவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாரதி சொன்னான். உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவு இல்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு, உண்மை சொல்வார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு, தூக்குண்டை இறப்பது உண்டு. உண்மை சொல்றவன ஜெயிலில் போடுறான், லாக்அப்ல போடுறான், தூக்கு மேடை தண்டனை விதிக்கிறான், இல்ல சாவடிக்கிறாங்க. அன்னைக்கு வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு இருந்தான் பாரதி அப்படி சொன்னான். இன்னைக்கு நம்ம ஆளுவை தான் ஆடுறாங்க, இந்த கொள்ளைக்காரங்க தான் ஆடுறாங்க, இன்னைக்கே அது நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் மாற்று என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க திறமை ஆயிக்குங்க. அந்த நைட்ரஜன்ங்கிறது இலைக்கு பச்சையை கொடுக்குது, கடைசியில் நெல் உடையில அரிசி அதில் நைட்ரஜன் இல்லை, அது பச்சை இலை எப்போ காயும் போதே அப்போ அதுக்கு போயிடுச்சு, காற்று வெளிக்கு போயிடுச்சு, அது செடி காற்று வெளிலேருந்து எடுக்குது, காற்று வெளிக்கு கொடுத்துருச்சு. இன்னொரு பொண்ணு விடுகதை போட்டால, நான் என்ன சொல்றேன், நம்மாழ்வார் என்ன சொல்றேன், நம்மாழ்வார் சொல்றேங்கிறதே நீங்க யாரும் நம்பல வேண்டாம். நம்மளா அறிவாளிங்கிறே ஒன்றும் கிடையாது. நான் எப்போ நான் விவசாய காலத்துக்கு போனோம் அப்போ எம்எல்ஏக்கெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாங்க, சுரண்டி எடுத்துட்டாங்க. மறுபடியும் இங்கே இருக்கிற அறிவெல்லாம் மறுபடியும் மக்கள்கிட்ட திரட்டின அறிவு மட்டும்தான். அவ என்ன சொல்றா, சாயந்தரம் கைப்பிடிச்சு சாமத்தில் கருத்தரிச்சு விடியும் போது தாயையும் பிள்ளையும் பிரிச்சு விட்டாச்சு சொன்ன, புரியல தானே? பெரிய பெரிய டிக்ஷனரி போட்டாலும் ஒன்றுகளையும் கண்டுபிடிக்க முடியாது. நம் மக்கள் அறிவாளின்னா அறிவாளி, அவ்வளவு துல்லியமான அறிவாளிகள். சாயந்தரம் மாட்டில் மடியில் கை பிடிச்சி பால் கறந்தீங்க, சரியா? அதை அடுப்பில் ஏற்றி காய வச்சு கீழே இறக்குனீங்க, சூடு தனிய நேரத்துக்கு மோர் பாத்திரத்தை கழுவி அதில் உள்ள ஊற்றுனீங்க. நடு சாமத்தில் எல்லாம் தயிராகி போயிடுச்சு, காலையில் மற்ற உள்ள விட்டு கடைஞ்சிங்கன்னா மோரையும் வெண்ணையும் பிரித்து விட்டாச்சு. இனிமே மறக்குமா உங்களுக்கு? ஒரு ராத்திரிக்குள்ள ஒரு 10 மாசத்தில் நடக்கிற காரியத்தை கொண்டாந்து நிறுத்திட்டான். 10 மாசத்தில் நடக்கிற 10 மணி நேரத்துக்குள்ள சாயந்தரம் கைப்பிடிச்சு சாமத்தில் கருத்தரிச்சு விடியும் போது தாயும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சு. பாலை யாரு மோர் வெண்ணையும் ஆக்குனது? யார் ஆக்குனது? கேள்வி கேட்டா நம்ம விவசாயி சொல்றாரு, நாம தான் ஆக்கணும். எங்கயா நீ தான் தூங்க போயிட்டிய, உரமர் ஊத்திட்டு தூங்க போயிட்டியா, உரமர் தூங்க போயிட்டியா, நீ எங்க ஆக்கினேன்னா கடவுள் ஆக்கினாருன்ற. இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயத்தான் கடவுள் செய்யறாருன்றது, கடவுள் செய்யறாருன்றது. அதைத்தான் அந்த நுண்ணுயிர் செய்யுது, அதைத்தான் நுண்ணுயிர்னு சொல்றாங்க. காலையில இந்த பேராசிரியர் சொல்லிட்டு இருந்தாங்க, மல்லிகா சொல்லியிருந்தேன், நுண்ணுயிர் செய்யுது அப்படின்னு. ராத்திரி சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிற சோத்துல தண்ணியை ஊத்தி வச்சுன்னா காலகால நீராகாரம் மணக்குது. என்ன பண்ணிருக்கப்படாது, சூரதான் திம்மட்டெல்லாம் மண்ணில் போட்டுருக்கப்படாது, சூரதான் திம்மட்டெல்லாம் போட்டு யூரியெல்லாம் போட்டீங்கன்னா நீராகாரம் மணக்காது, மூத்துற மாதிரி நாரும். யூரியா வேற யூரின் வேற எல்லாம் கிடையாது, யூரியா உருண்டையா இருக்கு, யூரின் தண்ணியா இருக்குது, அவ்வளவுதான் வேணா சந்தேகம் தான் செஞ்சு பார்த்துக்கங்க. எதுக்கு ஏக்கருக்கு 30 கிலோ வீடியோ வாங்க கொட்டுறீங்க?
மூணு கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்ப்ரே இருக்கு, இப்ப யூரியாவ தண்ணியை கட்சி உள்ள விட்டுக்கோங்க. மேலே ஸ்ப்ரே பண்ணு, உன் பயிர் வளருதே இல்லையான்னு பாரு. அதே மாதிரி மாட்டு முத்தத்தை புரிஞ்சு வச்சுக்கோ, அதை ஒண்ணுக்கு பத்து பங்கு தண்ணி கலந்துக்க, ஸ்ப்ரேயை போட்டு ஸ்ப்ரே பண்ணு, அடுத்த பயிருக்கு பத்து கொடுத்து வளரல இல்லைன்னு பாரு. நைட்ரஜன் தானே, நீங்க உரம் உரம்னு சொல்லுவேன், உங்க தகவல் மிளகாய அரைச்சிருக்கிறான், அது உள்ள இருக்கிறது நைட்ரஜன் தானே. ஆனா யூரியாவில் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ஆனா நம்ம நாட்டு மாட்டோடைய மூத்திரம் இருக்கு பாரு, அது புற்றுநோயை குணப்படுத்த மருந்தே இருக்குது. அந்த கேரளாவில் இருக்கிற டாக்டரு 12 புற்றுநோயாளிகளை வெறும் பசுமாட்டு மூத்திரத்தை விட்டே குணப்படுத்திருக்கிறான். எல்லாம் சிலையில் போட்டு காமிக்கிறான், அட்ரஸ்லாம் கொடுக்குறான், போய் விசாரிச்சு பார்த்துக்கிறான். யூரியாவை சாப்பிட்டு பாரு, வருதான்னு பார்ப்போம். இப்ப மறுபடியும் ஏன் இயற்கைக்கு போகணும்னு, ஏன் இயற்கைக்கு போகணும்னு, அந்த யூரியா மூட்டையில் இருக்குது. யூரியனுக்கு நம்ம பசுமாடு தனியாக கொடுக்குது, அது காசு கொடுத்தா வருது, அது காசு இல்லாமல் வருது. காசு போட்டு வாங்கினா அது மாதிரி ஒரு மரியாதை வந்துடுதா என்ன? அப்படின்னா அறிவுங்கிறது என்னது? அறிவுக்கும் காசுக்கும் ஏது சம்பந்தம்? காலேஜில் இருக்கிறவங்கள்ட்ட அறிவு வாங்குறான், பணத்தை வாங்குறான். காலேஜில் இருக்கிறவங்க மட்டுமா வாங்குறான்? எல்கேஜி நடத்துகிறவன் வாங்குறான்னா, அப்புறம் யூகேஜி நடத்துகிறவன் வாங்கினான்னா, இப்போ ப்ரீகேஜி நடத்துகிறவன் வாங்குறான்னா, ப்ரீகேஜியில் என்னடா காரணம்னா எல்கேஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு. உங்கள்கிற பணத்தை பிடுங்கிறதுக்கு அவன் என்னென்ன வழியெல்லாம் வச்சிருக்கிறான். எனக்கு காயகல்ப பயிற்சி கொடுத்தாரு இந்த வேதாந்திரி மகரிஷி. அவர் கடைசியில் கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பணக்காரருடைய காம்பவுண்டுக்குள்ளே போய் அடக்கமாகி போனார். அவரை சுற்றி ஒரு வளையம் வந்துருச்சு, பணக்கார வளையம் வந்துருச்சு. அவருக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் உள்ளே விட்டுருக்காங்க. சொன்னான் நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் காயகல்பி பயிற்சி கொடுத்தாரு. காயகல்ப பயிற்சினா உடம்பை திடப்படுத்துகிற பயிற்சி என்ன. அவரை கொண்டு போய் இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டலில் உள்ள விட்டாங்க. போகும்போது நடந்து தான் போனாராம், வரும்போது சக்கரை நாக்கல்ல கொண்டு வந்தாங்களான். இந்த கொள்ளைங்கிறது கொலைங்கிறது பெரிய பெரிய அளவில் நடக்குது. நீங்க என்ன அது எங்கேயும் போய் கேஸ் போட முடியாது. ஏன்னா அந்த டாக்டர்கள் அதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறான். இந்த டாக்டர்லாம் கொலை பண்ணதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. சக்கர நாக்காளியில் கொண்டு வந்து இவரை தங்க வச்சுட்டு பக்கத்தையே ஒருத்தர் நின்றுட்டு காலை மதியம் மாலை மாத்திரை மாத்திரையே உள்ளே தள்ளிகிட்டே இருந்தான். ஒரு மாதத்தில் அவருக்கு மழை வெளியில் போகாமல் சிக்கலாகி போய் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அங்கே டாக்டரை படுக்க போட்டுட்டு சொன்னாங்கிறான், கொடலை அறுத்து எடுத்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வருதாம சொன்னாராம், 80 வயசுல அறுக்காம ஏதாவது வைத்தியம் பாருங்களேன்னு சொன்னாராம். ஒரு வாரம் சுத்தி இருந்து அவரை சம்மதிக்க வச்சுட்டு கடைசியில் அறுத்தாங்கலாம். அது அப்படியே நினைவிழந்த நிலையில அவர் அங்கேயே சேர்த்து போனார், ஆஸ்பத்திரியை சேர்த்து போனார். வேதாந்திரி மகரிஷிக்கே இந்த கதைன்னா உங்களெல்லாம் ஏமாத்துறோன்னு பாருங்க, ஏமாத்துறோம் பாருங்க. யாரோ சொன்னாங்க, யார் நம்ம ஜோசன் சொன்னு நினைக்கிறேன், நிறைய ஆஸ்பத்திரியாக கட்டியிருக்கிறாங்கன்னு. ஆஸ்பத்திரியாக கட்டியிருந்தா பரவாயில்லையே, நீங்க தான் ஒதுங்கி போயிடலாமே. அவன் ஊர் ஊராக இப்போ வரான், செக்கப் செக்கப்னு ஊர் ஊராக வந்து உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இங்கே ஒன்று அவர் ரப்பர் போட்டு சுற்றிவிட்டு பப்புன்னு இந்த ஹானனுக்கு மாதிரி அழுத்திட்டு, உனக்கு ப்ரெஷர் இருக்கு இந்த மாத்திரை சாப்பிடு, உனக்கு சர்க்கரை இருக்கு இந்த மாத்திரை சாப்பிடு, மாத்திரை கொடுத்து மாத்திரை கொடுத்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சிவ பாசங்களை கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே தான் விவசாயத்தில் நடந்து போச்சு. அந்த நிலமண்ணும் நல்லாள்னு சொன்னா பாருங்க வள்ளுவர். ஆஹா, அந்த நிலமுங்கிற பருவம் அங்க இருக்கிறா பாருங்க, அவளுக்கு இந்த ரசாயன உரத்தை தள்ளி 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 பீரதான போட்டு திம்மட்டை போட்டு களைக்கொல்லியை போடுன்னு சொல்லி சொல்லி அந்த பூமியை சாவடிச்சு விட்டாங்க. இங்க அந்த சாவடிச்ச பூமியை நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன செய்யறது ஒன்றும் தெரியல. வரான் கம்பெனிக்காரன், வர்றான், என்னிட கொடுத்து விடு அப்படின்னு. கம்பெனிக்காரன் பெருசா வாங்கிட்ட என்ன பண்ண போறான்? வேலி போட போகிறான், காம்பவுண்டில் கேட்டு போட போகிறான். அங்கே உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை போட்டுத்தரும், நிலக்கிழார் அங்கே வாட்ச்மேன் வேலையாக போடுவீங்க. உங்கள் ட்ரக் வரும், அதில் ஒரு டிரைவராக போகலாம், அவங்க பிள்ள கிளீனராக போகலாம், டிரைவராக போகலாம். அங்கே விளையாடுறதெல்லாம் டப்பாவில் அடைப்பாங்க, அதை பேக்கிங் பண்ணலாம், அந்த வேலை கிடைக்கும். அதை லோடு பண்ணலாம், அன்லோடு பண்ணலாம், ஏகப்பட்ட வேலை கிடைக்கும்னு முன்னாள் வேளாண் இயக்குனர் வெங்கட்ராமன் எழுந்தது பேப்பரில் செய்தியாக வந்தது. தொழில் பெருகும்போது உங்களுக்கெல்லாம் வேலையில்லாம போயிடும், கவலைப்படாதீங்க, வேலை வித்தியாசமாக இருக்கும்.
அங்கேயே சாராயம் கூட ஊற்றி விடுவாங்க, கணக்கில் எழுதிடுவாங்க, பொன்னாந்தேதி சம்பளத்தில் கழிச்சுக்குவாங்க. இதுக்கு பேர் கம்பெனி வேளாண்மைன்னு பேர். சரிதானா? கார்பரேட் அக்ரிகல்ச்சர். தமிழில் சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிருங்கிறதுக்காக தமிழ்லையே பேசுறதில்ல. இவெல்லாம் பெரிய விஞ்ஞானி இந்த நாட்டில், கார்பரேட் அக்ரிகல்ச்சர். அப்போ எல்லாத்தையும் டப்பாவில் அடிச்சுட்டான், டில்லை அடிச்சு விட்டான் அப்படின்னா எங்கேயுமே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னு போது அப்படி விலை ஏறும். ஏறின பிறகு அதை எங்கே பதுக்கி வச்சுருக்கோம், அங்கேருந்து அவர் ரிலீஸ் பண்ணுவான். இதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பன்னாட்டு கம்பெனிகளும் இந்தியாவில் இருக்கிற பெரிய பன்னாட்டு கம்பெனிகளும் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு அடிக்க போகிற கொள்ளை இருக்கு பாருங்கள், அதுக்கு உங்களுடைய மனசையும் உங்கள் நிலத்தையும் தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த நேரத்தில் நாமெல்லாம் ஒன்றா இருக்கிறோங்கிறது இருக்குது. நம்ம இல்லையா, நாங்கள்லாம் மனுஷங்க, எங்கள் தலைக்குள்ளேயும் மூளை இருக்குது. அப்படிலாம் இன்னொரு தடவை அந்நிய நாட்டுக்காரன்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் அப்புறம் மறுபடியும் ராட்டை சுத்தமாக போகிறோம். பழைய காலத்தில் ராட்டை சுற்றி தானே சுதந்திரம் வாங்கினோம். ராட்டை சுத்தம் இதில் அர்த்தம் இருந்தது தெரியுமா? காந்தி, மகாத்மா காந்தி சொன்னார், ஐயா எங்கள்கிட்ட ராட்டை இருக்கு, எங்கள் காட்டில் பஞ்சு விளையுது, பஞ்சுலேருந்து நாங்களே நூல் நூற்றுக்குவோம், நூலை துணியாக நெஞ்சுக்குவோம் தலையில், அதுக்கப்புறம் நாங்களே தச்சுக்குவோம், இல்லாட்டி தைக்காமலே போத்திக்குவோம். சரிங்க? இதுக்கு இங்கே இருக்கிற பஞ்சு லண்டனுக்கு போய் அங்கே மில்லில் துணியாகி அங்கே கப்பல்லேருந்து திரும்பி வந்து அப்புறம் நாங்கள் கட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிண்ணா? கையில் இருக்கிற வெண்ணையை கொடுத்துட்டு நெய்க்கு அலை வாங்கினா என்ன? அப்போ என்ன செஞ்சாங்க, ஊர் ஊரா மாலை நேரங்களில் மக்கள் கூடி பெரிய கொப்பரையில் நெருப்பை மூட்டி விட்டு அதெல்லாம் கட்டியிருந்த மில் துணியெல்லாம் கொண்டாந்து போட்டு கொளுத்துனாங்க. கொளுத்திட்டு போகிறதோடு உடுத்து திரும்பி போனான். அதனால ராட்டையை நூற்றாங்க. அது எப்படி நீயா நூற்றுக்கலான்னு வெள்ளக்காரையெல்லாம் ஜெயிலில் போட்டு அரைச்சான். சரிதானா? அங்கே தான் அந்த சுதந்திரங்கிற நெருப்பு வந்தது. அதில் தான் வெள்ளக்காரன் நாட்டை விட்டு வெளில போனான். இன்றைக்கி அதே வெள்ளக்காரங்களை நம்ம மந்திரி போய் வெத்தலை பாக்க வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க சிறப்பு பொருளாதார மண்டபம். சரிதானா? நீங்கள் விளைய வைக்கிற நிலமெல்லாம் அவங்களுக்கு கைமாற்றி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தடையில்லாத மின்சாரம், அவங்களுக்கு தடையில்லாத தண்ணீர் சப்ளை, குறைச்ச கூலிக்கு ஆளுகள் இங்கேருந்து வேலை இல்லாத சப்ளை பண்ணுறது என்ன? 5 வருஷத்துக்கு எந்த வரியும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 4 வருஷமாக அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் வச்சாங்க பாரு, வெளிநாட்டு கம்பெனி 4,00,000 கோடி ரூபாயாக வரி விலக்கு கொடுத்துருக்குது. நம்ம மத்திய அரசாங்கம் வரி விலக்கு கொடுத்துருக்குது. 1,25,000 கோடி ரூபாய்க்கு உர மானியம்னு சொல்லி வெளிநாட்டு கம்பெனிக்காரனுக்கு பணம் கொடுத்துருக்கா, விவசாயிக்கு மானியங்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பித்தல் ஆட்டம், எங்கே பார்த்தாலும் தலையில் முளவாரைக்கிற வேலை, அடுத்தவன்தோடையில் கயிறு திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குதுன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பாலசுப்ரமணியமும் போஸும் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நிறைய தலைவர்களை கூப்பிட்டுருக்குறோம், அந்தா வந்துருக்கிறாரு, நம்ம அருட்பிரகாசவர்களாக அவருடைய வழியில் நிற்கிற ஞானப்பிரகாசங்க உட்கார்ந்துருக்கிறாரு, சொத்தெல்லாம் அடித்து மக்களுக்கு மரம் வளர்க்கறது எப்படி, மரம் வளர்க்கறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பூமி சூடாகிட்டே இருக்கு. பூமி சூடாகும்போது எப்போ மழை வரும்னு தெரியல, மழை வருமா வராதானே தெரியல. சொன்னோம் அப்போது நீ 3 மாதம் பயிர் 6 மாதம் பயிர் போட்டின்னா மழை இல்லைன்னா அது காஞ்சி போயிட போகுது. ஆனால் மரம் நட்டாக்கா அது காய போடுறது கிடையாது, ஆனால் விளைச்சல் இல்லாமல் இருக்கும். அடுத்தாப்புல மழை வரும்போது பூத்து காய்க்கும். நமக்கு வந்து பழம் மட்டும் அது பழம் மட்டும் வந்தால் காணாது, பணம் மட்டும் வந்தால் காணாது. ஊடு வெட்டுறதுக்கு மரம் வேணும், நிழல் வேணும், ஆடு மாடுகளுக்கு தீனி வேணும், எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதைத்தான் அருட்பிரகாசம் வல்லலார் சொன்னார், அதைத்தான் ஞானப்பிரகாசம் போகிறோம்லாம் செஞ்சிருக்காரு. நம்மள்ட்ட எந்த துறையிலையும் ஆளுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம கட்டிட்டு போகிறது மட்டும் நம்முடைய வேலையாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் ஒரு பேர் இயக்கம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு போஸும் பாலசுப்ரமணியம் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கும் அது காலையில் எழுந்துக்கிறது அதான் தோன்றுனுச்சு. அதை நண்பர்கள்ட்ட அன்றைக்கி அதை சொல்லிவிடணும். நாம் இனிமேல் நமக்கு அழிவு கிடையாது. நீங்கள் நல்லா ஞாபகம், ஒவ்வொருத்தரும் தகவல் ஒளிபரப்பு கோபுரம். நீங்கள் என்ன படங்கள் அப்படி வெளியில் விடுறீங்களோ அது போயிட்டு அங்கே மோதிட்டு மறுபடியும் அப்படி திரும்பி வரப்போகுது. ஆகையினால இன்றைக்கி நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் விருப்பம் இல்லாமலே சில கடினமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். இனிமேல் நமக்கு அதுவே வேண்டியதில்லை. நம்மளாம் ஒன்றா இருக்கோங்கிறது பலம்.
நம்ம ஒன்னா இருக்கோம்னு தெரிஞ்சாவே வித்தியாசமா பழக போறாங்க. நம்ம இளைஞர்கள் வரலன்னு சொன்னீங்க, கடவுர்ல பானகத்துல இளைஞர்களா வந்து கூடுறாங்க, ஒவ்வொரு மாசமும் கூடுறாங்க. கம்ப்யூட்டர் படிக்க போனாலும் வந்து கூடுறாங்க, இன்ஜினியரிங் படிக்க போனவங்களாம் வந்து கூடுறாங்க. இல்லையா, இந்த நாட்டை காப்பாத்தி ஆகணும், இந்த மக்களை காப்பாத்தி ஆகணும், விவசாயியை காப்பாத்தி ஆகணும், திங்கிறவனை காப்பாத்தி ஆகணும். ஆகையினால இந்த விஷயங்களை நம்ம பரப்ப போறோம், நாடு முழுவதும் பரப்ப போறோம்ட்டாங்க. அதனால வானகம்னு இப்ப பேர் வச்சு இங்க ஆராய்ச்சி நிலையை நடத்திட்டு நபார்டு வங்கி என்ன பண்ணுது, 2 மாசம் ஒருக்கா பயிற்சி கொடுக்கறதுக்கு அது பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஆள் அதிகமா வந்துகிட்டே இருக்காங்க. முதல்ல அவர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி போட்டு 50 பேருக்கு அதிகமா யாரையும் சேர்க்க விடுறதில்ல. நடந்து போனா பார்க்கணும்ல, அடுத்த கொஞ்சம் கேட்கணும்ல, கொடுத்து பெருசாகிட்டு என்ன பண்ண போறோம், பயிற்சி அழிச்சிருக்கிறோம். இது இல்லாம கட்டண பயிற்சி அழிச்சிருக்கிறோம். அந்த வானக மட்டங்கிறத பெருசாக்கிட்டு அந்த வந்த என்ஜினியர்லாம் சொல்லிட்டாங்க, ஐயா இதோட நிக்க போறதில்லை, ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு மாவட்ட அளவில் ஒரு ஒருங்கிணைப்பாளர். நாம எதை உற்பத்தி பண்ணணும், விதை யார் கையில் இருக்கணும், உற்பத்தி பண்றதை எங்க வைக்கணும், எப்படி அதை பதப்படுத்தணும், எப்படி அதை மதிப்பு கூட்டணும், இதை மக்களை ஒன்று திரட்டி மக்கள் சக்தியை பெருசாக்குவோம்னு பேசு. அதுதான் இந்தியா பேசினவர் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்ம திலகேஸ்வரன் சொன்னதுலேருந்து எல்லாரும் அதான் பேசியிருக்கிறோம். அந்த காலையிலேருந்து அப்ரஹாம் கூட சொல்லியிருந்தார். அவங்க முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோப்பு சீப்பு விற்பவன பாரு அவன் சொத்து வாங்குகிறான், ஊசி மணி பாசி எல்லாம் விற்கிறான் பாரு அவன் விலை வைக்கிறான் சொன்ன. அது ஏன் இங்க சேரல அப்படின்னு சொன்னா, இவர்கள் நெல்லிக்காயாக செதறி கிடக்கிறார்கள், எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இவரை போல தெலகேஸ்வரன் போல இருக்கிற காலத்துல நான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன்னா, பூமி ஒரு காலத்துல மாறும், அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, கஷ்டம் வந்த போது இது என் தலைவிதின்னு சொன்னாங்க. நான் வறுமைப்பட்ட போது கடவுள் என்ன சோதிக்கிறான்னு சொன்னாங்க. சமுதாயம் இப்படியே இருக்காது, கல்வி பரவலாகும் போது ஏன் இப்படி சமுதாயம் பிளவுபட்டு இருக்குது, ஏன் சுரண்டப்படுவாராக இளைஞர்கள் புரிந்து கொள்வார்கள், அவர்கள் இந்த பூமியை மாற்றுவார்கள் சொன்னா, அந்த மாற்றக்கூடிய பரம்பரை இன்னைக்கு வந்திருக்குது. அது இந்த 1000 பேர் மட்டும் இருக்கு, மேலையும் இருக்குது. ஆனா இந்த 1000 வந்து தெளிச்செடுத்த தெல்லிகள் மாதிரி நான் பாக்குறேன். ஆகையினால நம்ம இந்த வேலைகளை படிகளை தொடர்றோம், அவருக்கு நன்றி சொல்றோம். எல்லா வேலைகளும் போட்டு வந்திருந்திருக்கீங்க, பொறுமையா அவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்க. நீங்க என்ன எதிர்பார்த்திருந்தீங்க என்ன எனக்கு தெரியாது, நான் என்ன பேசுவேன்னு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாரும் சொல்லிட்டாங்க சொன்னேன். அதில் நான் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அது கொஞ்சம் பாக்கி இருந்ததை மட்டும் சொல்லிட்டேன். நான் ஒரு 10 மட்டும் போராடத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் என் கொடுத்த புதுசாக கேட்கறவங்க நீங்க இருக்கலாம். ஒன்றும் இந்த ஒத்த நாட்டு நடவு நெல்லில் மட்டும் இல்லை, கம்பு சோளம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை நட்டிங்கன்னா அது 50-60 கிளையடிக்கும் சொன்னாங்க. இதை கண்டுபிடிச்சு 20 வருஷம் ஆச்சு உலகத்துல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2 தமிழையும் சொல்லி இருக்கிறாங்க, ஒத்த நாத்து நெல்ல நடு அது நிறைய விளையும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1911 அன்னைக்கு இருந்த வெள்ளக்கார அரசு 100,000 காப்பி அடிச்சு விட்டு இருக்குது. அந்த நோட்டீஸ் பரப்பி இருக்கு, 4 மணிக்கு பரப்பி இருக்குது. வெக்கம் கட்டவங்க, தூக்குல தொங்க வேண்டியவங்க, நாக்கப்படி சாக வேண்டியவங்க 20 வருஷமா இதை மக்கள் மத்தியில பரப்பாம இருக்கிறாங்க. ஒத்த நாத்த நடனும், 15 நாளைக்குள்ள நடனும், மேலாவா நடனும், இடவெளி விட்டு நடனும், தண்ணி பாய பாய காய காய பாய்ச்சணும், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. 5-6 விஷயங்கள் உங்களுடைய நிலத்துல இன்னைக்கு எவ்வளவு விளைச்சல் எடுக்கிறீங்களோ அது போல 2 பங்கு எடுக்கிறீங்க. 2வது விஷயம், அவங்க வயல்ல நெல் வயல்னா வாய் மடையில ஒரு பள்ளம் தோன்றுறீங்க, அதுல நிறைய இலைகளை வெட்டியாந்து போடுறீங்க, அதுல ஒரு கூடை சாணியை உள்ள கொட்டுறீங்க, தண்ணி அதுல இறங்கி ஓடும்போது 24 மணி நேரத்தில் அது கருப்பாயி நிலத்துக்குள்ள பாயுது, நிலம் வளமாவது, பயிர் கருப்பு கொடுத்து வளருது, மேல வளர்ச்சல வருது. 3வது, அமுதக்கரைசல் சாணம் உத்தரம் எல்லாம் 3 தண்ணியில கலந்து வைக்கிறீங்க, 24 மணி நேரத்தில் டானிக் தயாராயிடுது, 1:10 தண்ணி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பயிர் கருப்பா வளருது. 4, ஆடு மாடு திடீரெடுதில்ல, ஆடு மாடு திங்காத இலைகளை பறிச்சுட்டு வந்து இடிச்சு பானைக்குள்ள போட்டு மாட்டு முத்தத்தை ஊற்றி வைக்கிறீங்க, அது என்ன பண்ணுது, 10 நாளில் புளிச்சு நாருது, அதை 1:10 தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா எல்லா பூச்சியும் ஓடுது, எல்லா நோயும் ஓடுது. பஞ்சகவியாவை நம்ம ராஜமாணிக்க மாத்திராக்கி உணர்ந்து கொடுத்துட்டாரு, ரொம்ப அற்புதம். நம்ம ஆளுகள் சாதாரண ஆளுகளே இல்லை,
சரணம். நான் இந்த திருவண்ணாமலையில் பேசும்போது நம்ம தூத்துக்குடி வானொலியில் இருந்தவர் வந்திருந்தார். அவர் அந்த சிரிப்பை சொன்னார். நான் ஆரம்பத்தே சொல்லுவேன், சிரிப்பு தான் சிரிச்சிருக்கேன், அதுக்கு மேலே ஒன்று இதில் எடுத்துக்காதீங்க. ஒரு கிராமத்தால் முதல் தடவை பட்டணத்துக்கு போனார். பக்கத்து கிராமத்தை கேட்டார், போயிட்டு வந்த ஆளுகிட்ட, பட்டணத்துக்கு போனால் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்ன்ட்டு. ஒன்றும் இல்லைப்பா, இவெல்லாம் கொள்ளைக்காரங்களாக இருப்பாங்க, என்ன சாமான் வாங்க போனீங்கனாலும் ரெண்டு மூணு வேலை சொல்லுவான் அவன். அவன் 100 ரூபா சொல்கிறானா, நீ 95 ரூபான்னு கேட்காத, ஒன்று எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துருவான், அதில் பாதியாக கேளுன்னு சொல்லி சொன்னான். இந்த ஆள் இங்கேருந்து போனார். அங்கே பார்த்து வரப்போகிற காலம் மழை காலமாக இருக்குது, ஒரு குழா வாங்கிட்டு போவாமே பட்டணத்தில்னு கேட்டார். அப்போ அந்த குறையை காமிச்சு என்ன வேலைன்னு கேட்டார். கடைக்காரன் சொன்னால் 100 ரூபான்னு சொன்னான். இவர் கேட்டார், 50 ரூபான்னா கொடுப்பியான்னு கேட்டார். அவன் அசந்து போனான், இவரேடா இப்படி ஒரு ஆள் வந்திருக்கானே அப்படின்ட்டு. 80 ரூபான்னா கொடுக்குறேன் அப்படின்னா இவர் சொன்னார், இல்லை 40 ரூபான்னா கொடுப்பியான்னு. அவன் சொன்னா, இல்லை நீ முன்னாடி சொன்னீல அந்த 50 ரூபா, அந்த 50 ரூபான்னா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் கேட்டார், 25 ரூபான்னா கொடுப்பியா அப்படின்னு. அவன் கடைக்காரனுக்கு ஆத்திரம் வந்ததான். அவன் சொன்னா, எதுக்கு 25 ரூபா, சும்மா இட்டுட்டு போ அப்படின்னா, 2 கூட கொடுப்பியா அப்படின்னு. நம்ம தனித்தனியா இருக்கும்போது நம்ம கெட்டிக்காரங்களாகவே இருக்கிறோம், கெட்டிக்காரங்களாகவே இருக்கிறோம். அந்த இவ்வளவு விஷத்தை வாங்கியிருக்கிறோம். இந்த எண்டோசல்ஃபான பிறந்த குழந்தை 4 வேலோட பிறந்தது கேரளாவில் காசர்கோட்டில். ஒரு கால் குட்டையாக இருந்தது, ஒரு கால் நீட்டமாக இருந்தது. உடம்பெல்லாம் சொறி பார்த்தாக்க தோல் கேன்சர் அப்படின்னாங்க. உலர் இல்லாமல் பிறக்குது, கையால் வெட்டி வெட்டி இழுக்குது, பைத்தியமாகி போகுது, தலை பெருசாக இருக்குது, உடம்பு அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி காமிச்சு அந்த உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி என்ன சொன்னால், இது வந்து இது மிகவும் இந்தியாவுக்கு வேண்டியதுதான் அரசாங்கம் சொல்கிற வரையிலும் இதை நான் தடை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். இது வரையும் சொல்லலை எவனும். அப்போ அவன் என்ன சொல்கிறான், கம்பெனிக்காரன், நான் தயாரித்தது நிறைய எங்கள் கடைக்கு கோடவுனில், இதை நான் வெளிநாட்டில் கொண்டு போய் விற்றுக்கிறேன்னு சொன்னான். எப்படி எடுத்துகிட்டு போனால் 2 கூடையாக கொடுப்பியான்னு கேட்டான். உச்ச நீதிமன்றத்தை போய் கேட்கறான், எவன் தடை பண்ணி வச்சுக்கானோ அவன்கிட்ட போய் கேட்கறான். அப்ப வக்கீல், இந்த செயலில் இருக்கிற வக்கீல் சொல்றாரு, அவரு, ஏன் அது விஷம் பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்குது, தாய் தந்தையருக்கு சாவர வரலாம், அது சுமையா இருக்குது குழந்தை அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம நாளா இருந்தா என்ன, அடுத்த நாளா இருந்தா என்ன அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜட்ஜு சொல்றாரு, ஏன் விஷத்தை இந்தியாவிலேருந்து வெளில கொண்டு போட்டியா முதல்ல அப்படின்ற, அவ்வளவு வேகமாக போகிற விஷத்தை 40 வருஷமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். 40 வருஷமாக நம்ம பயன்படுத்தி நம்ம தண்ணி எல்லாம் விஷமாயி, உணவெல்லாம் விஷமாயி, பயிரெல்லாம் விஷமாயி, எங்கே பார்த்தாலும் கேன்சர் நோயாளிகள், எங்கே பார்த்தாலும் கேன்சர் நோயாளி. கேன்சருக்கு எவனால் மருந்து கண்டுபிடிச்சிருக்கானா, இதுவரையும் மருந்து கண்டுபிடிக்கல. என்னடா வைக்கிறேன்னா, அந்த போதை சாமான் இருக்கு பாரு, கஞ்சா, அதை எல்லா ஆஸ்பத்திரியும் வையுங்கிறான் பெரிய டாக்டர். எதுக்கு, கேன்சர் நோயாளி வருத்தப்படுவார், வருத்தத்தை குறைக்கிறதுக்காக அப்பைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே. யா மக்களை நோயாளி ஆக்கிட்டு அது வருத்தம் இல்லாமல் சாகிறதுக்கு வழி சொல்கிறதுக்கு பெரிய மருத்துவத்துறை, பெரிய மருத்துவத்துறை. அந்த 4 நாள் இல்லை, 18 நாள் திருப்பூரில் இருந்தேன், அப்புறம் 5 நாள் கோயம்புத்தூரில் இருந்தேன், மொத்தம் ஒரு 22 நாள் அங்கே போய் அங்கே முதல் நாள் உட்கார்ந்ததையும் ஒரு பெரியவர் வந்தார். நடந்து வரும்போதே ஒரு மாதிரி தான் வந்தார். வந்ததையும் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு நாக்காளி போட்டு உட்கார்ந்தவர், உட்கார்ந்தவர் கேட்குறாரு, என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். வாந்தி இருக்குதுயா, வாந்தி இருக்கிற முடியே வயிற்று வலிக்குதுயா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு வேண்டியதானே, மாத்திரை வாங்கி திங்க வேண்டியதானே, சாதாரணமாக இருக்கிறத இருந்து போகப்படாதா, விசாரிக்கிறாரெல்லாம் ஒரு வைத்தியர் ஆயிடறான், உடனே டாக்டர் வைத்தியர் ஆயிடுறான். நான் சிரிச்சுட்டு அதை பார்ப்பங்களும், உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டை விட்டு சைக்கிளில் வெளியில் வந்தானா, அந்த டூ வீலரில் வந்து அப்படி டக்குன்னு மோதினானா, அப்படி இருந்து போய் திருவிட்டு விழுந்தானா, கையை காலம் அந்த பக்கம் நவத்தம் இல்லை,
எல்லாம் ஆட்டோவில் தூக்கிட்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் சொன்னார், இது வந்து இருதயம் நல்லா வேலை செய்தான்னு போய் சோதிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னான். அங்கே போனால் அந்த டாக்டர் அதெல்லாம் வச்சு பார்த்தான், லப்பு டப்புன்னு லப்பட்டு போட்டு லப்பு லப்பட்டு போட்டு லப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்குது, உனக்கு ஒன்றும் குறையில்லைன்னு சொல்லிட்டான். 900 கொடுத்துட்டு வெளில வந்தோம். மறுபடியும் அந்த எலும்பு ஆஸ்பத்திரியில் போனால் அதை இந்த தோலை கிழிச்சு அதில் ஒரு பிளேட்டு வச்சு தைச்சிருக்கிறான். மேலே ஒரு 6 ஓட்டை போட்டு போல்ட்டு போட்டுக்கிறானா, கீழே 4 ஓட்டை போட்டு போல்ட்டு போட்டுக்கிறானா. இப்போ பரவாயில்ல, நான் நடந்துக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அந்த போல்ட்டுங்கிறீங்களே அது எடுத்துட்டிங்களான்னு கேட்குறேன். இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு 10 வருஷத்துக்கு இருக்க வேண்டியில்லைன்னு சொல்லிட்டாரு. 10 வருஷத்துக்கு போல்ட்டு உங்களுக்குள்ள பிளேட் வச்சு இரும்பு பிளேட் வச்சு போல்ட்டு போட்டுக்கிறாங்க. 6-10 பிளேட் போட்டுக்கிறாங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிற மருத்துவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எத்தனை பிள்ளை, அந்த பிள்ளை என்ன செய்யுது, இந்த பிள்ளை என்ன செய்யுது, நீ விவசாயம் பார்த்துக்கிருந்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பேசி மாதிரி டப்புனு ஒரு அழுத்த அழுத்தம் எலும்பு நேராக போயிடும். சரிண்ணா மூங்கப்பட்ட செதுக்கி வச்சுருப்பாங்க, இப்படி சேர்த்து வைப்பாங்க, எண்ணெய் துணியை போட்டு சுற்றி கட்டுவாங்க, அவ்வளோதான் போயிடு அப்படின்னு. அவ்வளோ தான், என்னை அப்பப்போ வச்சுருக்கிறான், ஆறி போன இங்கே வந்துடுறான். சரிதானே, இது ரொம்ப பெருசாக எல்லாரும் சொல்கிறாங்க. மருத்துவம் ரொம்ப முன்னேறிடுச்சு. நான் என்ன முன்னேறிடுச்சுன்னா, மூங்கிப்பட்டையை வச்சு கட்டி குளப்படுத்துறது போல கிழிச்சு உள்ளுக்குள்ள இரும்பு பிளேட் வச்சு ஸ்கூலெலாம் போட்டு மாட்டான். ஐயா 10 வருஷம் வச்சுருக்கலாமா ஐயா தொடையிலன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், அவர் அப்பயே கேட்டார், தரம் கூடின பிளேட் வைக்கவா குறைச்ச பிளேட் வைக்கவான்னு. கூடின பிளேட்னா 20,000 ரூபா, குறைச்ச பிளேட்னா 10,000 ரூபா. இது மாதிரி அந்த அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் நீங்கள் கேட்கறது எதுவுமே தப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் கேட்குறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையும் கேட்குறீங்கன்ற. திருச்சியில் காய்ச்சல்னு எவனாவது ஆஸ்பத்திரிக்குள்ளே போனான்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாங்களாம். அது பேர் பண்டி காய்ச்சல் இருக்கான்னு சோதிக்கிற ஆஸ்பத்திரி, ஒரே ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்குதான். அங்கே 4,000 ரூபாயாம். அந்த உள்ள வேலை பார்க்குற இளைஞன் நம்ம கூட்டாளிகள்ட்ட வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு பந்தி காய்ச்சல் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் வருத்தப்படுவீங்க. 4,000 ரூபா இல்லைன்னு சொல்கிறதுக்கு 4,000 ரூபாயா அப்படின்னு. அதுக்காக ஆரம்ப நிலையில் உள்ளதுன்னு எழுதிடுவாங்களாம். அந்த ஆஸ்பத்திரியில் அதுக்கு மாத்திரை கொடுத்து ஆரம்பிப்பாங்களாம் வைத்தியத்தை. ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனே வைத்தியத்தை ஆரம்பித்தான். அங்கே 4,000 ரூபாய் செலவழிச்சு அங்கே வேற வைத்தியத்தை ஆரம்ப நிலையில் அவன் ஆரம்பிக்கிறான். நம்ம மருத்துவர்கள் இப்போ சொன்னாப்புல, ராஜரேகா சொன்னாப்புல, ஐயா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க ஐயா, இப்படி இந்த இடத்துல தொட்டிங்கன்னா அவங்க நுரையீர சுத்தமாகுது ஐயா, 6 நிமிஷம் இந்த இடத்துல தொட்டாக்க நுரையீர சுத்தமாகுது, இந்த இடத்துல தொட்டாக்க அவங்க இருதய சுத்தமாகுதுயா, 6 நிமிஷம், 6 நிமிஷத்தில் கியூர். முந்தா நாள் மதுரை பேராசிரியர் ராஜு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஐரோப்பா முழுதும் ஒன்று போயிடுச்சான், ஐரோப்பா முழுதும் ஒரு மருத்துவம் போயிட்டு தான் ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்தி பண்ணுறாங்களாம், அது பேராக 1 மினிட் கியூரம், 1 நிமிஷத்தில் தான் குணப்படுத்துகிறாங்களாம். மதுரை பேராசிரியர் சொல்கிறார், அவர் 6 நிமிஷத்தில் யூஸ் செஞ்சுட்டு வருவார், ராஜமாணிக்க செஞ்சுட்டு வருவார். உள்ளே கொண்டு போய் வச்சு உள்ளுக்குள்ளே பிளேட்டுக்கெல்லாம் வச்சு அப்போ அந்த டாக்டர்கிட்ட இந்த உடம்பு என்ன செய்யுதுன்னா, தனக்கு வேண்டாத வெளியில் தள்ளும், தனக்கு அந்நியமானதெல்லாம் வெளியில் தள்ளும், அதான் வலி ஐயா வலிக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக போய்டும் போங்க. இல்லைங்கய்யா வலி பெரிய தொந்தரவு தாங்கலைன்னு, மறுபடியும் 1.5 லட்சம் ரூபா கொண்டு வா, மறுபடியும் கிழிச்சு அந்த பிளேட்லாம் எடுக்கணும், பிளேட்லாம் 1.5 லட்சம் ரூபா எடுத்து மறுபடியும் கையில் போட்டு அவரு, ஆமாம் டாக்டர் எலும்பு கூடி போச்சா, கூடி போச்சு, ஆமாம் நீங்கள் ஓட்டை போட்டிங்கிற போல்ட்டெலாம் போட்டிங்களே அந்த ஓட்டை எப்போ கியூராகும், அதன் தானாக சரியாக போயிடும் போகும். டாக்டரை போட்ட ஓட்டையே தானாக சரியாக போகும்போது கீழே விழுந்து முடிஞ்சது தானே சரியாவாதான்? இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை, உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை. பிறந்த குழந்தை பாலை குடிச்சு இப்படி வாங்கி இருக்குதா, தாய் இப்படி தடைக்கிறான், பால் கெட்டு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிறந்த குழந்தைக்கு தெரியல வேண்டாத வெளியில் தள்ளணும்னு, நீ வாங்கியிருக்கனே இதுக்கு டாக்டர்கிட்ட போற, அவன் உடனே மாத்திரை கொடுத்து வாங்கி எடுக்காம பண்ணிட்டான்ல, வேண்டாம் உள்ள தங்கிடுச்சு இல்லை, வைத்தியரை பார்த்தவர்களானே நோய் ஆரம்பிச்சுன்னு கேட்குறான். நம்ம அக்க பஞ்ச டாக்டரை கேட்குறான், டாக்டரை பார்த்தவர்களானே நோய் வந்தது அப்படின்னா உடம்பு நல்லா தானே இருந்தது,
வைத்தால போச்சு தானே, வேண்டாம் தானே வெளில போச்சு வைத்தால போறது. அது எதுக்கு டாக்டரை போனேன், அதை மாற்றி விட்டு நிறுத்திவிட்டான்ல, அசுத்த வெளில போக கூட உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுட்டான்ல, அப்புறம் தானே நோய் ஆரம்பமாகுது. மனிதர்களை நோயாளாக்கி சாவடிக்கிறதுக்கே எல்லாம் ஆஸ்பத்திரியும், அதுக்கு பெரிய பெரிய டாக்டர் இல்லை, அது படிக்கிறதுக்கு மெடிக்கல் காலேஜ், அதில் உள்ள சேரத்துக்கு லட்சக்கணக்கில் பணம், ஒட்டு மொத்தமாக அப்படியே பீராயப்படுகிறது பாருங்க. எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. நம்ம இயற்கை மருத்துவர்கள் நமக்கு வேண்டியிருக்குது, தேனி வேண்டியிருக்குது, மீன் வேண்டியிருக்குது, மரம் வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு ஒன்றிய அளவுலையும் ஒரு மாதிரி பண்ணைகள், அந்த ஒவ்வொரு மண்டி மாதிரி பண்ணைகள்லையும் பயிற்சிகள் போகிற மாதிரி ஏற்பாடுகள், மக்கள் தங்களை தாங்களே விடுவிச்சுக்குவாங்க, பட்டணத்தை போய் நெருக்கடியில் சிக்கனவெல்லாம் மறுபடியும் ஊருக்கு திரும்பி வருவான், அதுபோல் ஒரு தமிழகத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போது நாலாவது விஷயம் சொன்னேன், ஆடு மாடு திங்கா செடியில் கொண்டு வந்து மூலிகை பூச்சி வரைக்கும் தயாரிக்கிறது. அஞ்சாவது பஞ்சகவியம் தயாரிக்கிறது. ஆடு மாடு மடுவுடைய சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய், அதில் செடியில் வர பூச்சியெல்லாம் போகுது, நோயெல்லாம் போகுது, மண் வளமாகுது, எல்லாம் பண்ணுது. ஆறாவது மண்புழு வளர்க்குறது. நேற்று ராத்திரி கொண்டு வந்து மண்புழு பண்ணையில் தங்க வச்சாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் நான் 3-4 கேம்ப் போடணும், முகாம் போடணும். எனக்கு ஒரே சந்தோஷம், தென்னை மரத்துக்கு அடியில் அப்படியே மாட்டுச்சாணியாக பரப்பி 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 அதை மண்புழு உள்ளே விட்டு தென்னை உலையை போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான், எடுத்து எடுத்து செலுத்து செலுத்து போயிட்டே இருக்குது, லாரி லாரியாக போயிட்டே இருக்குது. பெருசாக கார் வாங்கியிருக்கிறார் பழனிசாமி, பெருசாக மாடி வீடு கட்டியிருக்கிறாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கேட்குறாங்களே கேள்வி, அங்கங்கே ஒருத்தன் எப்போ ஒருத்தன் இந்த விவசாயம் மாறிடப்படுறாங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இயற்கை விவசாயம் லாபகரமாக இருக்குமான்னு, இயற்கை மட்டும்தான் லாபமாக இருக்குது. நீங்கள் தென்னை மரத்துக்கு இடையில் மண்புழு தயார் பண்ணி மண்புழு அப்படியே இருந்திருக்கு, இல்லை மண்புழு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது, மண்புழு எருவு மட்டும்தான் போய் காசு வந்துக்கிட்டே இருக்குது. தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்கிறது போனஸ், அதுக்கு ஒன்றும் பண்ணலையே. அவர் மண்புழு போட்டு போட்டு தானே தண்ணி தெளிச்சாரு. ஜோசின் சொல்லும்போது சொன்னாரா, உங்களுக்கு நிறைய நிலமெல்லாம் வேண்டியதில்லைன்னு, பக்கத்து ஒருத்தர் போய் பூ தேன் எடுத்து வந்துடுவாது, நிலம் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரி, ஒன்று நம்ம செலவு இல்லாமல் இருக்கணும், இன்னொன்று நம்ம வருவாய் கூடிக்கிட்டே இருக்கணும், நம்ம உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பேர் தான் இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மை வேளாண்மை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இயற்கை தெரிஞ்சிடும். இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை, உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை. லங்கனம் பரம ஔஷதம். உடம்பு சரியில்லை காய்ச்சல்னா ராத்திரி ஒன்றும் சாப்பிடாமல் படுத்துக்கிட்டீங்கன்னா சரியாக வச்சு காலையில் உடம்பு சீராக இப்படி வெளில வந்துட்டே இருக்கு. எங்கெங்கேயோ போய் குணமாகாமல் வந்தவங்கள்லாம் அப்படியே இந்த கையெடுத்து கும்பிடுவாங்க. கோபிச்செட்டி பாலத்தில் வெள்ளி மலைக்கிட்ட உங்களை தான் தெய்வம்னு நினச்சி வந்துட்டோம், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் போயாச்சு, நிறையா அங்கெல்லாம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டோம், கருத்தில் ஒன்றுமில்லாத நிலையில உங்கள்கிட்ட வந்திருக்கோம்னு சொல்லுவோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தெய்வமெல்லாம் இல்லை, நான் உன்ன போல ஒரு மனுஷன் தான், அது நான் சொல்கிறது மட்டும் கேட்டுக்கோ, உள்ள போய் படுத்துக்கோ அப்படின்ட்டு இனிமாவை கொடுத்துட்டு மலத்தை வெளியேற்றுறது, இடுப்பு குளியல் மட்டும் போடுறது, உரைச்ச கோதுமையில் கஞ்சியும் எலுமிச்சக்காய் ஊறு தொட்டுக்கணும் கொடுத்துக்கிடுது. 10 நாள் அவன் குணமாகி போகிறான். நான் அவட்ட கேட்டேன், யா பெரிய ஆஸ்பத்திரியில் போய் சாவை கடந்தவனா காப்பாற்றிருக்க, பொண்ணை போய் தெய்வம்னு சொன்னால் ஏன் இல்லைன்னு சொன்னான்ட்டு. நீ ஒரு ஆள் புரியாத ஆளாக இருக்கப்பா, தெய்வம் காசு கேட்காதுங்கிறதுக்காக சொல்கிறான் அவன். மயிரை மட்டும்தானே கேட்குது, போகிற வழியில் மொட்டை அடிச்சிட்டு போனால் போகுது. பெரிய பெரிய ஆளெல்லாம் குணப்படுத்த முடியாத நோய்களை நம்ம மருத்துவர்கள் நம்ம நண்பர்கள், இவ்வளோ பெரிய சக்தி நம்ம சக்தி, ஒவ்வொரு ஆளும் வெவ்வேறு ஆள் கிடையாது. எல்லார் மூக்கு உள்ள போயிட்டு வர காற்று மட்டும்தான் நம்ம மூக்கு உள்ளேயும் போயிட்டு வருது. நம்மளா ஒரே சக்தி தான், ஒரே சக்தியை விட பல கூடுதலாக இருக்கிறோம். 6வது விஷயம் மண்புழு. 7வது விஷயம் அந்த தூண்டில், 7 தூண்டில் மாதிரி இருக்கா, அந்த மீனுடைய கழிவுகளை சர்க்கரையோடு சேர்த்து பிசைஞ்சு வாயுவில் போட்டு மூணுனா 3 வாரத்தில் மீனம்பளம் தயாராகுது. அதை பற்றி உங்கள் தண்ணி சேர்த்து தெளிச்சிங்கன்னாக்கா அந்த இலை பச்சை கொடுக்குதுன்னு விவசாயி சொல்கிறாரு. 60 வாரம் மாறாமல் இருக்க பச்சை, கழிவு மீன் கழிவு, மீன் வெட்டுறதுக்கு கழிவு, கழிவும் வெள்ளை சர்க்கரையும் சமளவு. அந்த 8வது விஷயம் தேமூர் கரைசல்.
தேங்காய் ரெண்டு தேங்காயை வச்சுக்கன்னா அப்படி சேர்த்து எட்டு மாதிரி இருக்கும். தேங்காய் அடித்து சாறு எடுத்துட்டு புளிச்ச மோரை சம அளவு கலந்து பானைக்குள்ளே வச்சு ஒரு வாரம் பூமியில் போச்சு வச்சா பத்தாவது நாள் எடுத்து பத்து பங்கு தண்ணி சேர்த்து தெளிச்சிங்கன்னா பூவெல்லாம் கொட்டாமல் இருக்குது, எல்லா பூவும் பிஞ்சாமல் இருக்குது, காய் பழப்பழம் இருக்குது. ஒம்பது எவ்வளோ வருஷம் பூமியை கெட்டிருந்தாலும் சரி, இருபது வகையான விதையை கலந்து பூமியில் வயச்சிட்டு பதினெட்டு நாள் தான் ஒரு தடவை மடக்கி விழுணும், அப்புறம் மறுபடியும் விதைக்கணும், நாற்பது நாளில் ஒரு தடவை மடக்கி விழுணும், மறுபடியும் விதைக்கணும். இப்போ மூணு மாதத்தில் மடக்கி விழுணும், ஆறு மாதத்தில் பூமியை மாற்றுறோம். ஐம்பது வருஷமாக கெடுத்திருந்த பூமியை ஆறு மாதத்தில் மாற்றுறோம். பழதானிய வகுப்பு சாகுபடியாக மாற்றுறோம். எங்கே பார்த்தாலும் இலதலை சரியில் போட்டு பூமியை மூடி வைக்கணும், மூடாக்க போகிறது. கரும்பு 50 டன் விளைஞ்சதுன்னா 5 டன் தொகை இருக்குது. திரும்பவும் அதில் போட்டு அதில் அமிர்தக்கரைசல் தெளிச்சிங்கன்னா முன்னாடி விளைஞ்சதை விட கரும்பு அதிகமாக விளையுது. 80 டன் எடுத்து அந்த நம்ம வெள்ளாளப்பாளையத்தில் இருக்கிற செங்கோட்டையன் வந்து சக்தி சக்கரை ஆலையில் பரிசாக வாங்கிட்டு வந்திருக்கான். 80 டன் பெரும் இயற்கை விவசாயம். ஆடு மாடு கட்டியிருந்த இடம் இருக்குல்ல, அதை கழுவுற தண்ணியெல்லாம் வந்து தொட்டியில் விழுகுது, அதோடு சேர்ந்து அந்த பாயிற தண்ணியும் சேர்ந்துட்டு பாயுது, அவ்வாறு கரும்பு வளருது விளையுதுன்றது. மூடாக்கு போடுறது உலகம் முழுதும் மூடாக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் இருக்குது, தேன் இருக்குது, காளான் இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே போயிருக்கலாம். மரம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்துக்கு நேரம் இல்லை, பொழுது போயிட்டே இருக்குது. அல தங்கங்களா, என் நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழகத்து உறவினர்களே, நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறவர்களே, நமக்கு நல்ல ஆளை வந்துடுச்சு. இந்த நல்லதே நினைங்க, துன்ப படுறீங்களே நல்லது நினச்சிட்டு பாருங்க, எல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்குது. நம்மளை ஒன்றுபட்டுட்டோம், ஒன்றுபட்ட சக்தி நம்ம மீறுவதற்கு யாரும் கிடையாது. நாம மட்டும் இல்லை, யார் இந்த ஆஸ்பத்திரியில் இருந்து கொள்ளையடிக்கிறானோ, யார் இயற்கை விவசாயத்தில் வராது விளையாதுன்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து அந்த கோட்டு சுட்டு டையெல்லாம் கட்டிட்டு சும்மா கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாங்களோ, எவன் பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு கம்பெனி விலை தான் வாங்கணும்னு சட்டம் போடுறானோ, அத்தனை பேத்துக்கு நாம் தான் நஞ்சில் அவனை கொடுக்க வேண்டியிருக்குது. நாம தான் தெய்வங்கள், தெய்வங்களே வணக்கம் விடுபட்டுக்கிறேன் நன்றி.